சேனல்ல பணக்கார மருமகளின் கொடுமை சீரியல் அப்லோட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரா இருக்கும், எல்லாரும் பார்க்க மறந்துடாதீங்க. நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஓ அப்படிங்களா, நீங்க கிளம்பி போகும்போது அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், அதாங்க கேட்டேன். இதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சாச்சா, இதுல என்னங்க இருக்கு? சரிங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். ஓ சரிங்க கௌரி. அம்மா, பையனை வீட்டை விட்டு துரத்திட்டியம்மா. அப்படி உன் பையன் என்ன தப்புமா பண்ணிட்டா? ஒரு உலகத்துல யாரும் பண்ணாத தப்புமா நான் பண்ணிட்டேன். கடவுளே, நீதான் கடவுளே, இந்த அம்மா மனச மாத்தணும். அட கடவுளே, வினோத் எதுக்கு இங்க வந்து படுத்துட்டு இருக்கான்? வினோத், டேய் வினோத், டேய் வினோத், வினோத் எழுந்து போ. நீ என்ன வினோத் சொல்ற? டேய் வினோத், என்னடா சொல்ற? டேய் உன்ன கவலைப்படாதடா, வா என் கூட, அம்மா கிட்ட நான் பேசுறேன். என்னடா பேசுற, எங்கடா தங்குவே நீ? வினோத் சும்மா இருடா, அங்கெல்லாம் நீ ஒண்ணு போய் படுக்க வேண்டாம், வா என் கூட. டேய் வினோத், நீ இல்லாம எப்படிடா? வினோத் நில்லுடா, வினோத், வினோத், கடவுளே, பாவ வினோத் எனக்காக எவ்வளவு உதவி எல்லாம் பண்ணிருக்கான். சீக்கிரமா இத பத்தி அம்மா கிட்ட பேசணும். என் செல்லக்குட்டி, யாரு பாக்குறீங்க? அப்பாவை பாக்குறீங்களா? என் செல்லமே, என்ன சொல்லலாம், சிரிக்கிறீங்களா? பூவரசி, நம்ம குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? பூவரசி, நான் ட்ரெயின்ல தான் வரணும்னு இருந்தேன். சரி, ட்ரெயின்னா எப்படியும் வரதுக்கு லேட் ஆகுமேன்னு பஸ்லயே வந்துட்டேன். என் செல்ல குட்டிக்காக அப்பா பறந்து வந்துட்டேன். அப்பா, உனக்கு அம்மான்னு ஒருத்தி இருக்கானே, ஞாபகம் இருக்கா இல்லையா? மா என்னமா, ஏமா இப்படி பேசுற? பரக என்னல, வந்ததும் வராதமா? உன் தாய பக்கம் வந்தியா? உன் மௌனதன கொஞ்சிட்டடகா. மா இப்போதாமா வந்தேன், வந்த உடனே பூவரசியும் என் பையனும் தாமா இருந்தாங்க, அதாமா பேசிட்டு இருந்தேன். அப்புறமா உன பாக்க வரலான்னு இருந்தேமா. அமல, நீ வந்துட்டியே, என் செல்ல மாவுல யார் பாத்துட்டு இருக்கா? உங்க அப்பா தான் வெளியிருக்கு போனார்ல, இன்னும் வரலையா? இல்ல அவ தனியாவா இருக்கா? இல்லமா, என் ஃப்ரெண்ட் ஜூலி இருக்கால, அவதான் பாத்துட்டு இருக்கா. அந்த பிள்ளையா? ஆமா, ஆளு அழகா அப்படிதான் பாத்துக்க, குணத்துக்கு நல்ல தங்கமான பிள்ளை. அந்த பிள்ளை நல்லா பாத்துக்கிடும். சில திமிர் பிடிச்சிருந்த மாதிரி அந்த பிள்ளை கிடையாதுப்பா, படிச்சிருந்தாலும் நல்ல அன்புள்ள பிள்ளை பாத்துக்க. சரி சரி விடுமா, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களா? இல்ல அவளுக்கு ரெடி ஆனா என்ன, ரெடி ஆக வரதா நமக்கு என்னல, நம்ம பாட்டுக்கு ஃபங்க்ஷன நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் வங்கட்ட, நான் சொல்றத கேட்டுக்க, ஃபங்க்ஷன் முடிச்ச கையோட நம்ம சென்னைக்கு போறோம், பாத்துக்க. இங்க இருக்க இருக்க என் மரியாதை தேஞ்சுக்கிட்டே போகுது. அது வந்து ஒரு கேள்வி ஒருத்தி வந்தால, அவ வந்ததுல இருந்து எல்லாமே தலைகளாய் போச்சு. என்னமா சொல்ற? இல்ல அதெல்லாம் அப்புறமே சொல்றல, இதெல்லாம் நிறைய கதை இருக்கு பாத்துக்க. நீ என்ன பண்ண, ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே ட்ரெயின்ல நம்ம எல்லாரும் போவேன், டிக்கெட் எடுத்துரு. ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு போவோமேமா. ஏல இவளுகெல்லாம் ரெண்டு நாள் ரெண்டு நாள்னே 20 நாள் இருக்க வச்சு விடுவாள்ல. அல வேண்டவே வேண்டல, நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே கிளம்ப பாப்போம். சரிமா, பூவரசி உனக்கு ஓகே தானே? அந்த மங்கட்டே, நீ எல்லாம் கேட்டுடடகா, நம்ம போறனா பின்னாடி வந்துதானே ஆவணும். என்ன மங்கட்டே, அப்படிதானே? சரிமா. இந்த வீட்லயே பெரிய ஆளு நீங்கதான், உங்க கொள்ளு பேரனுக்கு நீங்களே பேர் வைங்க. சரி வடிவே,
கொஞ்சம் பொறுங்க, என் பேரனுக்கே நான் தான் பேர் வைப்பேன். யாரு நினைச்சிட்டு இருக்கியா, முதல்ல எனக்கு தான் சொந்தம். என்ன சிஸ்டர் இப்படி போய் எல்லாத்தையும் கோவப்பட்டு இருக்கியா? பாட்டி வேற யாருமா, நம்ம குடும்பம் இல்ல, அவங்க வயசுல எவ்வளவு மூத்தாளு, அவங்களே பேர் வச்சுட்டு போறாங்க. ஆமாமா, இந்த பாட்டியே வைக்கட்டுமா? நான் பேர் வச்சாலாவது என் பேர கொஞ்சம் என்னையமாவது குணமா இருப்பான். இந்த கிழவி பேர் வச்சானோ கிழவி மாதிரி துமுர் பிடிச்சவனா தானே வருவான். சரி விடியா, ஏமா நீங்களே வைங்கம்மா பேரனுக்கு. அப்படி வாங்க வலிக்கே, எனக்கு தான் முதல் மரியாதை. முதல் மரியாதைன்னு சொன்னீலக்கா, என்ன சிவாஜி எங்க? ஏ போடி ஏமா, ராசாத்தி நீ பேர் வைமா. வைக்கிறேன் கிழவி. முத்தையா முத்தையா முத்தையா. என்னமா என்ன பேர் வச்சிட்டு இருக்கமா, கௌஷிகன்னு வைமா. போல, எனக்கு கவுசு வராது, ஒண்ணு வராது. எனக்கு முத்தியாதான் பிடிச்சிருக்கல, நான் முத்தியாதான் வைப்பேன். உங்க இஷ்டத்துக்கு நீங்க எருமமாடோ சிங்கமோ என்னமோ பேர் வச்சுக்கிடுங்க. சீ, பொம்பளை பேசுற பேச்சா பாரு, ஒரு பெரிய மனுஷன் இப்படியே பேசுவாங்க? என்ன கிழவி எப்படி பேசுவ? எனக்கு வாயில எது வருதோ அதான் சொல்லுவேன்னா, உங்க இஷ்டத்துக்கு நான் வைக்க முடியாது. ஏன்னா இது என் பேரன். அம்மாடி, பேரன் பேரன் சொல்றிய, உன் பேரனை நீ எப்படிதான் வச்சுக்கிறான்னு பாப்போம். என் பேரன நான் நல்லாதான் வச்சுடுவேன், எனக்கு தெரியும். யோ சம்மந்தி, கோபப்படாதீங்க சம்மந்தி, ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல. நான் சொல்லல. சரி சரி, என் பேத்தி போட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணாதுங்க, பாவந்த பிள்ளை. அம்மா என் கொள்ளு பேர என்ன அழகா இருக்கான். ஏ அம்மா, ஐய போட்டுக்க ட்ரெஸ் பாருங்களா, என்ன அழகா இருக்கு. யப்பா என் வடிவே, இன்னைக்கு ஒரு பெரிய பூசணிக்கா ஒண்ணு வாங்கிட்டு வந்துறேன்னு நல்லா சுத்தி போடணும். பத்துக்க இந்த கிழவி கண்ணு இருக்கே, ஒண்ணுக்கும் ஆகாது. யப்பா, நீங்க ரெண்டு பேரும் சண்டைய போட்டுட்டு இருங்க. அண்ணி நீங்க பாருங்க. நீ சரி வடிவே. கௌஷிக் கௌஷிக் கௌஷிக். இவ இருக்கானே பெரிய கள்ளப்பைய, அவைய பாட்டினா மட்டும் சொல்றேன். சென்னைக்கு வருவாருல, அப்புறம் இருக்கு. அப்புறமா என் கொள்ளு பாரு, உன்னை ஓட ஓட விட்டு துரத்துறானா இல்லையா பாரு. அவனுக்கே நான் இங்கேயே அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவேன். பாத்துக்க, நல்லா அவனுக்கு சிலம்பு கத்து கொடுப்பேன். சிலம்பு கத்து கொடுக்க வச்சு உன்னை ஓட ஓட அவனை துரத்த வைக்கல. என் பேரு மலர் இல்ல பாத்துக்க. விஜய், உன் கண்ணு மேடம் நீ பாத்துட்டு இருக்கல, ஒரு கிழவின்னு ஒண்ணு சொன்னேன் தெரியுமா, அந்த கிழவி இவதால இவதால என்னை எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாரு. நான் சென்னையில மகாராணி மாதிரி இருந்தல, இந்த கிழவிட்ட போய் இந்த வேலைக்காரன் கேவலமா கிடைக்கல. எல்லா விஜய் என்ன உண்ட சொன்னம்ல, இவ்வளவு ரெண்டு நாள் சொல்லி இருபது நாளைக்கு இருக்க வைக்கிறாளோ இல்லையான்னு பாறேன். இந்த கும்பல்கள் வீட்டுல 24 மணி நேரமும் ஃபங்க்ஷன் நடந்துட்டேதான இருக்கும். நம்ம இல்லனா நிச்சயதார்த்தம் நடக்காதோ? சம்மந்தி அப்படி பேசறது சம்மந்தி, நீங்களே இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, பூவரசியும் பாத்துட்டு போவல. ஓ சரியான ஆளுதான், உங்களுக்கே நான் இருக்கிறது முக்கியம் இல்ல, உங்களுக்கும் மோவா இருக்கணும் அப்படிதானே? ஆமாண்டி, இவ்வளவு வாய் பேசுறிய, உன் பேரனுக்கு நீ என்ன போட போற? ஐயோ, நானும் பிறந்த அன்னைக்கு எடுத்த மோதிரமாச்சு, இவ வேற இவ்வளவு குண்டு குண்டுன்னு சீக்கிரமா வந்துட்டானே, இந்த மோதிரம் வேற உள்ள போவாத. இந்த ஃபங்க்ஷன்ல என்ன கேவலப்படுத்தி விடுவானு தெரியலையா, எல்லாரும் என்ன சிரி சிரின்னு சிரிச்சு விடுவாள்ல, என்ன பண்றது? என்னடி வாய் கிளியே பேச்சி பேச்சின்னு பேசிட்டு இருந்தியா, உன் பேரனுக்கு என்னத்த போட போற? அது வந்து நண்பர்களே, நாங்க கமெண்ட்ல நேம் கேட்டதுக்கு கௌஷிக்ன்ற நேம் தான் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்க சொன்ன பேரை தான் என் பையனுக்கு நாங்க வச்சிருக்கோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏகே கார்ட்டூன் ஆபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த
வீடியோவோட தொடர்ச்சியா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை.